Hi friends, we will see soya dry roast fry. This is very easy to make. This is very tasty recipe. Now, we will see how to make this video. I have 2 cup of soya. For the pot, I have 2 cup of soya. Now, we will see how to make this soya. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நாம எடுத்துக்கலாம் பாருங்க சோயா பீன்ஸ் வந்து நல்லா வெந்து தயாராயிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியில வடிகட்டிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க தண்ணி இல்லாம நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு இதுல வந்து ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம் இதிலே வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குருமளகு தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதிலே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சோயா பீன்ஸ்ல வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற சோயா வந்து இதல போட்டுக்கலாம் ரெண்டு பேட்சா வர மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்து இதுல ரோஸ்ட் ஆயி வரட்டும் பாருங்க இந்த மாதிரி செவந்து வந்தா நம்ம எடுத்து தனியா வச்சிரலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெயில வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி விட்டு போங்க பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ வந்து இதுல வந்து இந்த அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் வந்து தட்டி வச்சிருக்கேன் நம்ம தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருக்கும் தட்டினது இது இதே சேர்த்து நல்லா வணக்கிடுங்க பாருங்க இந்த அளவு நல்லா வணக்கிடுங்க இப்போ வந்து இதுல தக்காளி சேர்த்துக்கலாம்
ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி இருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். பாருங்க தக்காளி சேர்த்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா பொருட்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு காசுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வந்து வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சோயாபீன்ஸ் வந்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இதே சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா இந்த மசாலா வந்து இதில் நல்லா பிடிக்கட்டும். பாருங்க சூப்பராக தயாராயிடுச்சு நம்மளோட சோயா ட்ரை ரோஸ்ட் ரெசிபி. இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம் ரசத்துக்குலாம் செம காம்பினேஷனாக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்லயே இருக்கும். நீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.